ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெல்கம் பேக் டு ஃபிஸ் ஆஃப் தமிழ். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விலாங்கே போனது இல்லை, அதனால பார்த்தீங்கன்னா முதல் தரையாக விலாங் போயிட்டு வந்துடும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் வல்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட் ஷாப் இருக்குது. ஸோ பெட் ஷாப் பேர் பார்த்தீங்கன்னா அஜிம் பெட் ஷாப். ஸோ நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ அது மாதிரி டிஸ்பிளே நம்ம போட முடிச்சா போடுறேன் கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கிளியர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்துக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி அதை ஆன் கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். வீடியோ பார்த்தீங்கன்னா போய் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஓகேங்களா? ஸோ நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறத கடைசியாக காமிக்கிறேன் ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன், ஸோ கொஞ்சம் கூட இல்லை. ஸோ மூணு பேர் பிசஸ் மட்டும் வாங்கியிருக்கேன், அது என்னென்னு கடைசியாக காமிக்கிறேன் கைஸ். நிறையா புதுசு புதுசாக இருந்துச்சு அந்த கடையில் பெட்ஸ்லாம். ஸோ பார்த்து ரசிங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணியிருக்கேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளே நுழைஞ்சவனே வீடியோ டேட்டராகவும் எஸ்கே கோல்டு வந்துச்சு ஃபஸ்ட்டு தொட்டியில். இது பார்த்தீங்கன்னா எஸ்கே கோல்டு பார்த்தீங்கன்னா பேர் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ், வீடியோ தொட்டரை பார்த்தீங்கன்னா பேர் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் சொன்னாங்க. கீழே டேங்கில் பார்த்தீங்கன்னா கலர் வீடியோ வந்துச்சு, கலர் வீடியோ பார்த்தீங்கன்னா பேர் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டெட்ரா இருந்துச்சு ஓகேங்களா? ஸோ அந்த டெட்ரா பேர் என்னன்னு தெரியல சரியாக ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டேங்கில் பார்த்தீங்கன்னா ஜீப்ரா ஃபிஷஸ் இருந்துச்சு, ஜீப்ரா ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா பேர் 20 ரூபா, மாலி பார்த்தீங்கன்னா பேர் 30 ரூபா ஓகேங்களா? ஜீப்ராலாம் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ்லேயே இருந்துச்சு கைஸ், பேர் 20 ரூபாய்க்கே தராங்க ஓகேங்களா? ரோஸ் ஜீப்ரா. கீழே பார்த்தீங்கன்னா பலூன் மாலிஸ் பார்த்தீங்கன்னா பேர் 30 ரூபா தான், அஞ்சா நல்ல கொஞ்சம் சைஸில் இருந்துச்சு, கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு பட் பார்த்தீங்கன்னா நல்லாவாக இருந்துச்சு ஓகேங்களா? ஸோ நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே நெக்ஸ்ட் தொட்டி போனோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்னெயில் பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டியில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு சில கப்பி ஃப்ரைஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அந்த கப்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக காமிக்க முடியல நம்மளால் ஓகேங்களா? ஸோ மன்னிச்சிருங்க, ஆப்பிள் ஸ்னெயில் பார்த்துக்கோங்க கைஸ், நல்லா இருந்துச்சு. பேர் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ், எனக்கு அந்த ஜீப்ரா தான் வாங்கணும்னு ஆசையாகவே இருந்துச்சு ஓகேங்களா? ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன், கடைசியாக வீடியோவில் காமிக்கிறேன், அடுத்த வீடியோ அதுக்குன்னு தனியாக போடுறேன் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப் கோல்டும் சாதா நார்மல் கோல்டும் இருந்துச்சு, பேர் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் சொன்னாங்க ஓகேங்களா? நல்ல சைஸில் இருந்துச்சு கைஸ் இது. ஸோ நான் மேலே காமிச்சிருப்பேன், கீழே பார்த்தீங்கன்னா ஒரே கௌராமி மட்டும் மேஞ்சிச்சு ஓகேங்களா? பேர் பார்த்தீங்கன்னா 50 ரூபாண்டாங்க, ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 25 வரும் ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மாலி தான் இருந்துச்சு, அதே 30 ரூபா தான் ஓகேங்களா? பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜீப்ரா வச்சுருந்தாங்க, அப்புறம் ஒரே கோப்ரா கப்பி ஒன்று இருந்துச்சு, ஜீப்ரா பேர் 20 ரூபா தான் ஓகேங்களா? நல்லாவே இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரண்டா கோல்டு விசேஷம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கோல்டு விசேஷம் வச்சுருந்தாங்க ஓகேங்களா? ஒரண்டா பார்த்தீங்கன்னா 150 ரூபா, ஸோ அந்த கோல்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபா வந்துச்சு ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 30 ரூபா கோல்டு பீஸு. இங்கே பார்த்தீங்கன்னா மாலி ஃப்ரைஸ்லாம் தனியாக தொட்டியில் போட்டு க்ரோமிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேங்களா? நல்லாவே இருந்துச்சு, எல்லா வகையான கலரும் இருந்துச்சு கைஸ். கீழே பார்த்தீங்கன்னா எஸ்கே கோல்டும் அப்புறமா ஒரு பேண்டா மாலி இருந்துச்சு, இது பார்த்தீங்கன்னா பேர் 80 ருபீஸ். லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேர் பார்த்தீங்கன்னா 400 ரூபா சொன்னாங்க, நல்லாவே இருந்துச்சு. நமக்கு லவ் பேர்ட்ஸ் பற்றி அவ்வளோக்கு தெரியாது, உங்களுக்கு தான், உங்களுக்கு யாருக்காச்சும் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுன்னு தான் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா 3000 சொன்னாங்க காக்டைல். அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ரேட்டுனாங்க ஓகேங்களா? அதுனடா வல்பு எல்லையிலேயே ஒய் வெள்ளை கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சின்ன வயசில் 2 White Lady ஒரு கார்ட்டூன் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், அதில் வந்து இன்னொருத்தவன் இருப்பான் ஓகேங்களா? ஸோ அவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த எலி கையை விட்டால் லேசாக கடித்தான். இது பார்த்தீங்கன்னா ஜீப்ரா, எல்லோ ஜீப்ரா, பேர் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் சொன்னாங்க. டேட்டன்ஸ் அண்ட் டேங்கில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கப்பி இருந்துச்சு, கப்பி அவ்வளோவா தெரியலன்னு நான் எடுத்துட்டேன். க்ரௌன் டெயில் பீட்டா பார்த்தீங்கன்னா 150 or 200 சொன்னாங்க, சாரி 200 சொன்னாங்க. மேலே பவுல்லாம் இருக்குது, 50 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்காக. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் இப்போ. ஸோ மேலே ஒரு வியூ பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குங்கிறத. அக்சசரிஸ்லாம் நிறையவே இருந்துச்சு, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எதுவும் கேட்கல ஒரு சில இதுக்கு, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி பூரா ஓகேங்களா? ஸோ மயில் தொகை மாதிரி இருந்துச்சு பின்னாடி, இதெல்லாம் எவ்வளோ நான் கேட்கல, ப்ரைஸ் டீட்டெயில் கேட்கல. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முயல் பார்த்தீங்கன்னா சின்ன முயல் பார்த்தீங்கன்னா பேர் பார்த்தீங்கன்னா 400 ரூபா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 400 ரூபா ஓகேங்களா? ஸோ நல்லாவே இருந்துச்சு, சொத்து பண்ண கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு, ஒயிட்டு எல்லா கலரும் இருக்குது, பிளாக்கு ப்ரௌனு எல்லா கலரும் இருந்துச்சு, சிமெண்ட் கலர் கூட இருந்துச்சு ஓகேங்களா, க்ரே. அதுக்கப்புறம் என்னடா சந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக நிற்கிதுன்னு பார்த்தா பெரிய சேவை ஒன்று இருந்துச்சு ஓகேங்களா? சேவைக்கோழி எவ்வளோ பெருசு, இதை பெருசு நான் இந்த இங்கே தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். கேஜ் பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கு, ஃபஸ்ட்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா அது 400 ரூபாவான், அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. காக்டெயில் நல்லா பார்த்துக்கோங்க, 3000 ரூபா நல்லா இருந்துச்சு. ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஃபுட்ஸு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஓகேங்களா?
ஆப்டிமம் பீட்டா ஃபுட்டு சாக்கா 250 or 2000 வந்துச்சு. ஆப்டிமம்மு ட்ரையோ நெட்டு ஏர் ஸ்டோனு மெடிசனு ஹீட்டரு ஃபீடரு அதெல்லாம் நிறையா இருந்துச்சு. பானை கூட இருந்துச்சு கைஸ் லவ் பேட்ஸுக்கு. பானை பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா பவுல் பார்த்திங்கன்னா 50 ரூபா பவுலு ஸ்டார்டிங்கு பெருசாக ஒன்று இருந்துச்சு அது 220 ரூபா ஓகேங்களா. வீடியோ பார்க்கும் அந்த மாதிரி தெரியல இது பார்த்தீங்கன்னா 200 ரூபா தொட்டி ஓகேங்களா. ஸோ அது பார்த்திங்கன்னா 130 ரூபா கேப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா கோழி தீவனம்லாம் இருந்தாங்க. ஸோ இதை நம்ம மறுபடியும் வரும்போது பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே பெண் புறா மட்டும் மெஞ்சிட்டு இருந்துச்சு. உள்ள பார்த்தீங்கன்னா புறா இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ புறாவை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. இது பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் தான். 3000 ரூபா 2000 ரூபா அந்த மாதிரி ப்ரைஸில் வரோன்றாங்க. நல்லா இருந்துச்சு கைஸ். அதுக்கு மேலே இருக்கலாம். ஸோ நான் சும்மா சொல்கிறேன் ஓகேங்களா. அந்த ப்ரைஸ் நான் கேட்கல தம்பிச்சுக்கிறீங்க. இங்கே நல்லா இருந்துச்சு கைஸ் புறா. ஸோ ஸ்பைக்லாம் வச்சுருந்துச்சு ஓகேங்களா. ஸோ நல்லாவே இருந்துச்சு. இங்கே ஒரு சண்டைக்கோழி இது பார்த்தீங்கன்னா 2000 ரூபா 3000 ரூபா வரோம்னு நினைக்கிறேன். நான் போன வாட்டி வந்தப்போ இதே மாதிரி தான் 2000 ரூபா தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கேஜ் செட்டப் வச்சுருந்தாங்க. அந்த கேஜில் பார்த்தீங்கன்னா அந்த பாய் போட்டு மூடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அது ஆக்சுவலாக எக்கு ப்ரீட் ஆகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாம் பார்க்க வேண்டாங்க ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா காக்டெயில் உள்ளே இருந்துச்சு. இது வந்தீங்கன்னா எவ்வளோ தெரியல ஓகேங்களா. ஸோ இதை நான் விசாரிக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸ்லாம் இருந்துச்சு கைஸ். ஃபின்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு அப்புறம் என்ன சொல்கிறது க்ரே நிறைய இருந்துச்சு. பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஃபின்ச்சஸ் 350 ரூபா 400 ரூபாலேருந்து பேர் ஸ்டார்டிங். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் டேங்க் வெளியில் சின்ன பாட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மோலி ஃப்ரைஸு மோலிஸ்லாம் இருந்துச்சு. மோலி ஃப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக செம்மையாக இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் எலி நல்லாவே பார்க்கல. ஸோ அதனால் அதையும் பார்க்கலான்ட்டு இது எம்டி கூண்டு. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் எலி நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. வெள்ளை கலர் எலி இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். போனோன்னா ஹாம்ஸ்டராக கேட்டேன். இல்லை ப்ரோ ஹாம்ஸ்டர் வேறு மாதிரி இருக்கும் இது ஒயிட் எலின்னு அவங்க சொன்னாங்க ஓகேங்களா. ஸோ ஒயிட் ராட்டுன்னு மேலே காக்டெயில் எல்லாம் நல்லா இருந்துச்சு. லவ் பேர்ட்ஸும் சூப்பராக இருந்துச்சு. கீழேயும் லவ் பேர்ட்ஸ் இல்லை முட்டை இருக்கான்னு பார்த்தா சொமுட்டே இல்லை ஓகேங்களா. அஜிம் பெட்ஸ்வல் ஓகேங்களா. முகமது யாசின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் உங்களுக்கு விற்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள்ட்ட கொடுத்தா கூட வாங்கிப்பாங்க ஓகேங்களா. வாங்கப்படும் விற்கப்படும் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வேணுனாலும் உங்கள்ட்ட போய் வாங்கிக்கலாம். கீழே ஸ்டோன்ஸ்லாம் இருந்துச்சு. கல் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 50 ரூபா. இந்த ஃபைட்டெல்லாம் பார்த்துக்கோ நல்லா இருந்துச்சு. ஜீப்ரான்லாம் இருந்துச்சு. மெடிசன்லாம் இருந்துச்சு கைஸ். இது பார்த்தீங்கன்னா 20 ரூபான்னு நினைக்கிறேன். ஏர் ஸ்டோனு லெவரு நெட்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நீங்கள் போய் வாங்குற பற்றி நீங்கள் போய் வாங்கினீங்களா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி கூட பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ ஹீட்ரு டூவே கனெக்டரு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஹீட்ரு பேட் ஃபீடர் கூட இருந்துச்சு கைஸ். அந்த முயல் குட்டிக்கு இந்த மாதிரிலாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல சரியா. நல்லாவே இருந்துச்சு. பேட் ஃபீடர்லாம் இருந்துச்சு. கோல் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க நினைக்கிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணிருங்க. ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்குள்ளே இருந்தீங்கன்னா ஸோ அந்த ஷாப் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் வாங்கலாம் ஓகேங்களா. அஜிம் பெட்ஸ் வேர்ல்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்டில் மேலே டிஸ்பிளேலேயே கொடுக்குறேன். ஸோ டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் மட்டும் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஆஃப் பை பை சி யூ. என்ன ஃபீஸ் வாங்கியிருக்கேங்க பார்த்தீங்கன்னா ஜீப்ரா பிசஸ். ஸோ ஜீப்ரா பிசஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தெரியும் நினைக்கிறேன். ஸோ மூணு ஜீப்ரா பிசஸ்லாம் வாங்கியிருக்கேன். ரோஸ் கலர் ஓகேங்களா. ஸோ இதை பற்றி பீடிங் வீடியோ கூடிய சீக்கிரம் வரும் ஓகேங்களா. ஸோ அதுக்குடன் உங்களுடன் விடை பெறுவது உங்கள் நான் டாடா பை பை சி யூ கைஸ்.